ட்ரைனஸ் வந்து கேர்லி ஹேர் அண்ட் வேவி ஹேர்ல வந்து ஒரு காமனான ப்ராப்ளம். அண்ட் சைனஸ் இருக்கவங்களுக்கு ஒரு தனியா டிப் சொல்றேன். பட் இதுக்கே வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைனஸ் வந்து உங்க ஹேருக்கு வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாதி ஹெட்ல ஃபுல்லா மைனஸ் அப்ளை பண்ண போறேன், மீதி வந்து நம்ம அப்படியே வாஷ் பண்ண போறோம். ஸோ ரிசல்ட் எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். நம்ம சேனல் நம்ம வந்து பியூட்டி, ஃபேஷன், ஹெல்த், பிளாக்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயம் பத்தி பேச போறோம். கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் ஆல்சோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மைனஸ் உட இன்கிரீடியன்ஸ்ல என்னென்ன ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 3 parts ஆஃப் ஆயில் மிக்ஸ் பண்றாங்க. அந்த ஆயில் வந்து கிச்சன்ல யூஸ் பண்றீங்க, எந்த ஆயில் வேணா இருக்கலாம். உங்களுக்கு வந்து சன்ஃபிளவர் ஆயிலா இருக்கலாம், ரைஸ் பிராண்ட் ஆயிலா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஆலிவ் ஆயிலா இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து ஹேருக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கு. சன்ஃபிளவர் ஆயில வந்து விட்டமின் இ அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஆலிவ் ஆயில் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணா மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ ஆலிவ் ஆயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது இல்லாம எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் அதுக்கு தனியான பெனிஃபிட் வந்து உங்க ஹேருக்கு கிடைக்கும். அது இல்லாம வேற என்ன ஒரு பார்ட் யூஸ் பண்றாங்க பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், இது எக் யூஸ் பண்றாங்க. ஸோ எக்ல வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கு, அண்ட் வந்து அதுல வந்து நிறைய ஷைனியா இருக்கு, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அதில் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா எக்ஸஸா வந்து மஸ்டர்ட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை லெமன் யூஸ் பண்ணுவாங்க, வினிகர் யூஸ் பண்ணுவாங்க, ஜிஞ்சர் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க ஹேருக்கு ரொம்ப நல்லதுதான். ஹேர் நல்லா ஷைனியா அழகா வச்சிருக்கும், அண்ட் நல்லா வால்யூம் கண்டிஷன் பண்ணும். ஸோ இப்போ வந்து பேசிக்கலாக மைனஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் மாய்ஸ்சரைஸ் பண்ணும், ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம், நொரிஷ் பண்ணும், அந்த கொஞ்சம் வந்து முடி வளர வைக்கும். பட் இது வந்து சயின்டிஃபிக்கலாக மைனஸ் வச்சு ப்ரூவ் பண்ணல. பட் மைனஸில் இருக்க ஒரு கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட் வந்து முடியை வளர வைக்கும்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் மைனஸ் வச்சு தனியாக ப்ரூவ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக மைனஸும் முடியை வளர வைக்கும். அண்ட் இதில் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குற சில மைனஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது நல்லது இல்லை. ஆனால் ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுற நிறைய ஷாம்பூஸ் எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ கண்டிஷனர் யூஸ் பண்ண மாதிரி மைனஸ் யூஸ் பண்ணலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மைனஸ் வந்து நம்ம சாப்பிட்ற விஷயம்தான். ஸோ அது கண்டிப்பாக வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து எக்னால் அலர்ஜிலாம் இருக்குன்னா ஒரு வாட்டி நீங்கள் அது மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக வெஜிடேரியன் இது யூஸ் பண்ண மாட்டீங்க, இது வந்து மோஸ்ட்லி நான் வெஜிடேரியன் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வேணா பட்டர் மைனஸ் இருக்குல்ல, அது வேணா நீங்க வெஜிடேரியன் ட்ரை பண்ணலாம். நம்ம இப்போ ட்ரை பண்ண போற மைனஸ் வந்து எக் மைனஸ் தான். ஸோ இப்போ வந்து சீக்கிரமா வந்து மைனஸ் வந்து எப்படி நம்ம முடிக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணோம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக மைனஸ் அப்ளை பண்ற சைடு அப்படியே நார்மலா விட போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மைனஸ் இப்போ வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். என் ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது, அண்ட் ஆல்சோ ரஃபாக இருக்குது. ட்ரைனஸ் வந்து கேர்லி ஹேர் அண்ட் வேவி ஹேரில் வந்து ஒரு காமனான ப்ராப்ளம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீபம் கிளான்ஸ் வந்து கரெக்டாக வந்து டிப் வரைக்கும் போகாது. பட் ஸ்ட்ரெயிட் ஹேருக்கு வந்து அது டிப் வரைக்கும் கொஞ்சம் போகிறதுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெயிட்னஸ் இருக்கனால அப்படியே போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஹேர் கொஞ்சம் வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து நிறைய மாய்ஸ்சர் அண்ட் ஹைட்ரேஷன் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹேர் நல்லா பார்த்துட்டிங்களா? ஸோ கரெக்டாக ஈக்குவல் ஆஃப் பண்ணுறோம். கண்ணாடி இல்லை என்கிட்ட, அதனால நான் ஒரு குத்துமை இப்போ தான் இருக்கிறேன். நான் வேறு எக்ஸாம் போயிருந்தேன், இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதனால சரியாகவே ஹேர் ஒரு 3 days கவனிச்சிக்கவே இல்லை. அவங்க கொஞ்சம் ரொம்ப அன்மேனேஜபிளாக தான் இருக்கு. ஸோ மைனஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். எஸ், ஸோ மைனஸ் அப்ளை பண்ணிங்கன்னா லைட்டாக எக்ஸ்மெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. லைட்டாக இருக்குது, பட் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம். கண்டிஷனர் அப்ளை பண்ணுற பழக்கம் இருக்கவங்களுக்கு இது நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக கண்டிஷனர் அந்த டைப்பில் தான் இருக்கு. நீங்கள் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து மைனஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா நல்லா ரூட்லேருந்து செஷன் பை செஷன் எடுத்து அப்ளை பண்ணுங்க. நான் ஜஸ்ட் வந்து இது கண்டிஷன் ஆகுதா அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படியே நல்லா கையை வச்சு நான் சிக்கு மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துடுறேன். பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்
டாங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த ப்ராடக்ட் போகாது. அதனால டாங்கிள்ஸ் ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைனஸ் நல்லா திக்கா இருக்கு. நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து டாங்கிள்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை ரெஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நான் 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் மைனஸ் யூஸ் பண்ணணும் பட் ஆனால் எனக்கு இந்த ஸ்மெல்க்காக தான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன். அண்ட் இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு சொல்ல போகிறேன். அண்ட் சைனஸ் இருக்கவங்களுக்கு ஒரு தனியாக டிப் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். ஸோ நான் சூப்பராக ஹேரை வாஷ் பண்ணி நல்லா காஞ்சிச்சு. நான் 20 மினிட்ஸ் தான் விட்டுருக்கேன் பட் இதுக்கே வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் தெரியுது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக என் கட்டெலாம் வந்து ரொம்ப வந்து டிஃபைண்டாக தெரியுது. இந்த ஹேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஃப்ரிஸியாக அன்மேனேஜபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மைனஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டை ஸ்மெல் வருதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது கூட கோகோனட் ஆயில் அண்ட் லெமன் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்மெல் வரவே வராது. அண்ட் மெயினாக வந்து சைனஸ் இருக்கவங்க வந்து உங்களால் இவ்வளோ நேரம் வைக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அது கூட வந்துட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் டைம் வந்து 5 to 10 மினிட்ஸில் வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் மைனஸை நீங்கள் எப்படி இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரீ வாஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. செகண்ட் டைப் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை போட்டுட்டு திருப்பி அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அடுத்த நாள் நீங்கள் பார்ட்டி போகணும், ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, அப்போ வந்து நான் அந்த மாதிரி மைனஸ் பேக் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டே வந்து அப்ளை பண்ணிட்டு ஷவர் கேப் போட்டு படுத்துருங்க. காலையில் வந்து நீங்கள் என்ன ஹேர் கட் பண்ணாலும் இந்த மாதிரி சூப்பராக வந்து செட்டில்டாக இருக்கும். டச் பண்ணிங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நல்லா ஷைனியாக இருக்கும். நான் இப்போ மேலே போய் துணியெலாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஹேர் நல்லா ஷைனியாக பல பலன்னு இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து உங்கள் ஹேர் ஷைனியாக இருக்கும். அண்ட் ஒரு 10 பேருக்கு நடுவில் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஹேர் மட்டும் தனியாக தெரியும். அவ்வளோ அழகாக கண்டிஷன்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் வேறு ஏதாவது கம்பேரிசன் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா அது மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே வந்து லைட்டாக நீங்கள் சீக்கிரமாக முடியுங்கன்னா டே ஃபுல்லாக நீங்கள் லூஸ் ஏர்லேயே போக முடியும். அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. நாங்களே வந்து ஹோட்டல்லேருந்து நிறைய பேர் மைனஸ்லாம் வாங்கிட்டு வந்து இது வந்து கீழே தான் கொட்ட போகிறோம். ஸோ அந்த மாதிரி கீழே கொட்டுற மைனஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னா கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் தானே, கரெக்ட் தானே? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து மைனஸ் ஏதாவது கீழே கொட்டணும் இல்லை வாங்கி வேஸ்ட்டாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா அது இந்த மாதிரி ஹேரில் போட்டுட்டு அது எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.